Man born in Mars, woman born in Venus, that's it. Everybody born in uterus. That's a good man. As a penta, that's a man, I'm a man. வந்தவர்களை யோசிச்சு பாருங்க சரியான இடத்துல தான் தீனா மாஸ்டர் வச்சிருக்காரு இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஜனபாவங்கள் எவ்வளவு பெரிய பெரிய மாஸ்டர்கள் எத்தனை பெரிய கதாநாயகர்கள் காத்து கிடந்த கதா இன்னைக்கு கதாநாயகர்களாகவே இருந்து எத்தனை பேர்கள் உருவெடுத்து சுயமாதிரி வந்திருக்கு எத்தனை பேர் இருக்காங்க பிரபு மாஸ்டர் கனிமா சாரி சார் எவ்வளவு ஹீரோக்கள் இருந்து லாரன்ஸ் மாஸ்டர் இன்னைக்கு எவ்வளவு பேர் வரப்போறாங்க இங்க இருந்து இப்படி ஒவ்வொருத்தரோடும் இங்க இருந்து முளைச்சு இருக்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமா அந்த இடம் வரலங்க இடமே இல்லாம எங்க இருக்கிறது பிளாட்ஃபார்ம்ல இருக்க போறோமா நடக்கும் போது ஸ்ரீமான் அப்ப பிரகாஷ் கட்டாரம் கடைசி ஃபர்ஸ்ட் விரிச்சார் அந்த விரிச்சதுல பழையகளையும் நகைகளையும் போட்டு கட்டிய கட்டடம் இது இதுல ஒவ்வொருத்தருடைய வேர்வை துணிகளும் ரத்த துணிகளும் இருந்து இருக்கப்பட்ட கட்டடம் இந்த கட்டடம் இருக்கிறது தொழிலாளர்கள் தொழிலாளிகள் தான் நல்லா வாழணும் அப்படின்னு அந்த காலத்துல அவங்க நினைச்சதுனால அவங்களுடைய ஆசையும் ஆத்மாவும் இங்க இருந்து வாழ்த்துவதால இன்னைக்கு இத்தனை பேரும் இங்க இருந்து பிரமாதமா உருவெடுத்து வராங்க அந்த வகையில நம்ம அவங்க இருக்காங்க இன்னைக்கு பாருங்க சொல்றது சில பூவை புகழ்ந்து அந்த வாசனை சொல்றதுக்கு என்ன வாசனை சொல்லும் போது அந்த பூ அப்படி லேசா அப்படி சிவப்பம் அதோட சமுதிரக்கு தரிசனம் பண்ணும் சோ இந்த வாராட்டுதல்கள் எல்லாம் எப்படி வருது கடுமையான உழைப்பு இது சாதாரண விளையாட்டு இல்லைங்க சாதாரண விளையாட்டு சில சாதாரண கத்துக்கிறதா ஒரு நக்கல் பதியும் பதில் சொல்லும் ஒவ்வொரு இரவிலும் அந்த குழந்தை என்ன கஷ்டப்பட்டு இருப்பான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வலிகளை சுகமாக எடுத்துக்கிட்டாதான் இந்த ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்னுடைய உடம்புல 16 பிராக்சர்ஸ் இருக்கு நான் ஒவ்வொரு தடவை அடிபட்டு போதும் சூப்பர்டா நல்லா இருக்கிற ஆடுறதுனாலதான் இந்த உயரத்துக்கு வந்தேன் இன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது படங்களை நல்லா போயிட்டு முடிஞ்சது அந்த வலிகளை கூட நசிக்கிற ஒரு விஷயம் வரணும் அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் மணிக்கட்டிலையும் முட்டிலையும் அந்த கை நகரத்திலையும் எத்தனை அடிகளை படுத்துக்கும் அத சுமார் கூட சொல்லுவோம் சாப்பாடு கொடுமா அப்ப நான் வந்து என்ன லக்கியா இருக்க ஒண்ணு தான் இந்த வேர்ல்டு எங்கஸ்ட் ஸ்டாண்டர்ட் நானு 22 வயசுல நான் பைட் மாஸ்டர் ஆன அப்ப நான் எனக்கு ஆரம்பிச்சு சொல்லி ஒருத்தர் கிட்ட இருந்து நான் கும்பு கத்துக்கிட்டேன் த ரியல் கும்பு கத்துக்கிட்டேன் சோ அது வந்து நான் ஒரு சினிமா போடுவேன் இதுக்காக ஒண்ணு நினைச்சு கத்துல நான் தற்காப்பு கலையை பாஸ்டார் மூணு பாஸ்டார் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டேன் அந்த காலத்துல கஷ்டம்தான் இருந்தாலும்
அதை கத்துக்கிட்டு உடனே அதை இன்கார்பரேட் பண்ணி நான் இங்க உடனே மாஸ்டர் ஆக வேண்டிய சூழல் சந்தர்ப்பம் வரும்போது நான் அதை உள்ள குறிச்சு பண்ண போது சார் நான் ஒருத்தான் இருக்கேன் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் நான் தான் டூப் நான் அப்படி இருப்பேன் பெரிய மாதிரி அவங்க இப்படி இருப்பாங்க நான் தான் டூப் ஒரு கருத்து மட்டும் போய் ஒவ்வொன்று திரும்பி போயிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் இப்படி எல்லாம் நான் வந்து கதாநாயகர்களை கிண்டல் பண்றேன்னு சொல்லல அதாவது சோழர் படம் வந்த பிறகு எல்லாம் அமிதாப் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லா என்ன சார் படிச்சிருக்கேன் என்ன சார் படிச்சிருக்க பைட் மாதிரி பெரிய தொல்லையா இருக்கும் அந்த எப்போ போனா என்ன சார் படிச்சிருக்கேன் இருக்கு அதாவது தான் பேர் வாங்குவதற்கு என்னென்ன வகையில கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டங்கள் இவ்வளவு பட்டு எதுக்கு சொன்னா இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு மேல வரும்போதுதான் அதனுடைய வரிகள் தெரியும் ஒவ்வொரு வரிகளும் வெற்றிகளை படிக்கட்டு அந்த வரியெல்லாம் படிக்கட்டா போட்டு மேல ஏறி வரணும் அதுதான் நான் தஸ்னியும் சொல்லிக்கிறது வேற ஒண்ணும் இல்லை இப்ப தஸ்னியும் இப்போ உங்க ஒரு துறையை இப்படி தேர்ந்தெடுத்துட்டார் மீனா மாஸ்டர் அப்படின்னு நீங்க இப்படி ஆல்ரெடி இல்ல இப்ப எல்லாம் டான்ஸ் மாஸ்டரும் டான்ஸ் விட டான்ஸ் பைசா டான்ஸ் டான்ஸ் எக்கச்சக்கமா இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் போராடுறோம் இன்னும் 100 மடங்கு கூட தாங்கும் கல்லு அப்படின்ற வாழ்த்துட்டு போன தலைவர் 200 கூட தாங்கும் இன்னும் தம்பி பார்க்கும் போது அவருக்கு இது கிடைக்கணும் அவங்களுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்கள கஷ்டப்பட்டு பண்ணாங்க அவங்களுக்கு பலமும் பொண்ணுக்கு தாங்கிறது எது பலமையும் பணமும் கிடைக்கணும் அதெல்லாம் பேரவே கிடையாது உன்னுடைய உழைப்பு இந்த உழைப்புக்கு இப்பொழுது இந்த கூட்டத்தை எதுக்கு அமைச்சிருக்காரு மீனா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தோம்னா இது என்ன காலுக்கு போய் எட்டணும் அதுக்காக போட்ட கூட்டம் என்ன கதையை போய் தட்டணும் அதுக்காக போய் சேர்ந்த கூட்டம் அதற்காகத்தான் இந்த ஊடகங்களையும் ஊடக நண்பர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மறுபடியும் அவசரமாகவும் கேட்டுக்கிறேன் இதை சேர்க்க வேண்டியது உங்க கடமை இதை சொல்ல வேண்டியது உங்க கடமை ஏன்னா இப்படி தமிழ்நாட்டில் தமிழில் என்ன ஒரு உழுப்புலேருந்து வந்தாலும் அடுத்த நாட்டிலே கொண்டு போடுவோம் பக்கத்தில் போடுவோம் ஊக்கம் மருந்து அப்படின்றோம் தமிழ் ஜெயிச்சிடக்கூடாது நம்ம மட்டும் மாத்திரம் ஜெயிச்சாலே முடியாது கொஞ்சம் பேருக்கு போடுவாங்க ஊக்கம் மருந்து அப்படின்வாங்க என்னவோ அவனுக்கு கண்டுபிடிச்சி எடுத்த மாதிரி ஒன்றுமே அதுக்கப்புறம் புசுவான மாதிரி இல்லாமல் இப்படி மட்டம் தட்டத்துக்கு எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம மொழியை நம்ம மொழியை மேற்கொண்டு போவதற்கு நிறைய பேர் அங்க மேல மரியாதைக்குரிய கௌதமர் கூட இருக்காரு அவரு பத்து பருப்ப பரப்புரையில அவரும் சொல்லணும் அவரை வேண்டி வலிமை கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி மக்களை கொண்டு வரணும்னா தமிழ் மக்களை தமிழ் பேசக்கூடிய இந்த மொழி மலேசியாவில போய் ஜெயிச்சு தங்கத்தை வாங்கிட்டு வரானா இன்னைக்கு இந்த தமிழகமே கைத்தட்டிக்க ஆதரிக்க வேண்டிய விஷயமான இப்படி ஒரு ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம அங்க போகணும் இங்க போகணும் ஃபர்ஸ்ட் ஏசியா போகணும் அதனால அதுக்கப்புறம் தான் நேஷனல் அப்புறம் தான் நம்ம எல்லாத்துக்கும் போக வேண்டியது பைவே ஒன்று வேணா போக போக வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கடமை ஏசியா போகணும் ஏசியா போறதுக்கு என்ன என்ன நம்ம பண்ணணும் அதை முதல்ல யோசிக்கணும் அது இந்த சங்கமும் சரி சம்மேளனமும் சரி அவங்களும் கடிதங்களை கொடுத்து யாரை சந்திக்கிறோமோ சந்திச்சு சொல்ல வேண்டியவங்களுக்கு நல்லாவும் சொல்லணும் வேற மாதிரி சொல்லணும் இல்ல நான் அவ்வளவு கரெக்டா சொல்லணும் சொன்னா அவங்க செவியில போய் உட்காரணும் அந்த மாதிரி இருக்கணும் நிச்சயமாக சொல்றேன் நான் இன்னைக்கு இதே மேடையில சொல்றேன் நான் இருக்க நிச்சயமா
உங்க எந்த பொண்ணு பண்ணுமோ அந்த சுரத்தை கண்டிப்பாக இருக்க இந்த வழியை நான் சொல்லியதற்கு இந்த வழிகளுக்கு நிச்சயமாக இந்த தங்கம் மங்கள் நிச்சயமாக வெற்றி வாங்கி சூழ்வார் தமிழகத்திற்கு மகளத்தை சூட்டுவார் என்று விடைபெறுகிறேன் என்று